இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை சுண்டக்காடு சித்தூர் நாடுங்கிற இடம். இங்கே வந்து நிறைய வாழை முள்ளங்கி இந்த மாதிரிலாம் போட்டுக்கிறாங்க. இதில் வந்து ஒரு விவசாயி வந்து இப்போது கிணறு வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிணறு வந்து வெட்டியிருக்காரு. வெட்டி மறுபடியும் பார்த்திங்கன்னா இது மறுபடியும் கையில் வசதி இல்லாதனால எல்லாம் சைடில் இருக்க மண்ணெல்லாம் மூட ஆரம்பிச்சிருச்சு. அது அதனால் இப்போ மறுபடியும் வந்து முயற்சி பண்ணி அவர் ஒருத்தர் வந்து கிணத்து வேலை ஆரம்பித்து விவசாயம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சொந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. அவர் வந்து எந்த ஊர்னு கேட்டிங்கன்னா கொல்லிமலையில் இருக்கிற சித்தூர் நாடு சுண்டக்காடு அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பேர் சுப்பிரமணி. இப்போ அவர் வந்து நம்ம மீட் பண்ண போகிறோம். அவர் தமிழ்நாடு முதல்வருக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கலாம். ஐயா, நீங்கள் வந்து எத்தனை வருஷம் முன்னாடி இந்த கிணறு வெட்டிங்க? கிணறு வெட்டி 17 வருஷம் ஆச்சு. 17 வருஷம் ஆச்சுங்களா? 17 வருஷம் ஆச்சு ஐயா, அப்படி விட்டுட்டீங்களா? என்ன காரணம்? ஒன்றும் கையில் வசதி இல்லை. சரி, வெட்டிட்டு பணம் இல்லாமல் விட்டுட்டோம். அப்படிங்களா? அதுக்கப்புறம் அதில் தண்ணியெல்லாம் இருந்ததுங்களா? தண்ணி இருந்தது. மறுபடியும் மழை வந்தோடனே எல்லாம் மண் மூடிச்சு. இது எப்போ? 2004 வந்து சுனாமி வந்து அந்த டைமில் மூடிச்சிங்களா? ஆமாம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்டெப் எடுக்கலீங்களா? எதுவுமே கையில் வசதி இல்லை. எந்த லோனும் எங்களுக்கு கொடுக்கல. சரி, நாங்களும் முயற்சி பண்ணோம். கையில் வசதி இல்லைனால விட்டு அடிச்சுட்டு இப்போ நாங்கள் சொந்த முயற்சியில் எடுத்து பணம் மண் அள்ளிட்டு இருக்கிறோம். நீங்கள் விவசாயத்துறையெல்லாம் அடிக்க அணுகி பார்த்தீங்களா? எல்லாம் அணுகி பார்த்தா எந்த லோனும் எதுவுமே கொடுக்கல, யாருமே கண்டுக்கல. சரி, அப்படியே சரி, வசதி இல்லைன்னா நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். இப்போ வந்து இப்போ நீங்களே சொந்த முயற்சியில் பண்ணுறீங்களா? ஆமாம், சொந்த முயற்சியில் நாங்கள் முயற்சி பண்ணி மண் வரலான்னு. இப்போ தண்ணி குடிக்க வசதி இல்லை. சரி சரி, இதாச்சும் செய்யலான்ட்டு அப்புறம் மண் அள்ளி ஆள் போட்டு வேலை செய்கிறோம். குடிக்கிறதுக்குதா தண்ணி இருக்குதா அந்த ஏரியாவிலலாம்? குடிக்கிறது தண்ணி ரொம்ப கஷ்டம். தண்ணியே கிடையாது. சரிங்க, தண்ணி இல்லாதனால தான் இப்போ மண்ணை சரி என்ன பண்ணு சொல்லி இதை கடல் முதல்ல வாங்கி இப்போ வேலை செய்யலான்ட்டு முயற்சி பண்ணுறோம். எல்லாம் கடை வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆமாம். முதல்ல வெட்டியதெல்லாம் நல்லா லாஸ் ஆகி போச்சுங்களா? முன்னாடி லாஸ் ஆகி போச்சு, அதில் எந்த வருமானமும் எடுக்கல. சரிங்க, இதில் கவர்மெண்ட்டில் நாங்கள் எந்த இது அப்ளிகேஷன் கரண்ட்டுக்கெல்லாம் கொடுத்து அவங்களாம் 10 வருஷம் ஆச்சு, எந்த கரண்ட்டு மின்சாரம் எந்த வருஷம் கொடுக்கல. சரிங்க, லோனும் கொடுக்கல. அதனால் மறுபடியும் நாங்கள் தொடர்ந்து திரும்பியும் ரெண்டாவது கடை வாங்கி செஞ்சிட்ருக்குறோம். ஆமாம். சரி சரிங்க, இப்போ இதெல்லாம் கிணறு எவ்வளோ வெட்டிட்டுருக்குறாங்களாட்டு இருக்குது, எல்லாம் வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க. இதை வந்து நீங்கள் கலெக்டருக்கு அந்த மாதிரி ஏதாவது மண் எழுதியெல்லாம் கொடுத்துருக்கீங்களா? கலெக்டருக்கு மின்சாரம் வசதியாக கரண்ட் வசதி கொடுத்தோம். அம்மா இருக்கும்போது கொடுத்தோம், அவங்க இருக்கும்போதே கொடுத்து வச்சு மறுபடியும் அவங்க எந்த நடவடிக்கையும் என்ன கரண்ட்டு மின்சாரம் எதுவும் கொடுக்கல. இப்போ பக்கத்தில் கரண்ட்டுக்கு நமக்கு வெட்டுற கணத்துக்கும் கரண்ட்டுக்கும் 50 வருஷம் இருக்குது. இப்போ பக்கத்துலேயே இருக்குங்களா? ஆமாம். ஓஹோ, இது எங்கேனே கரண்ட் கம்பம் இருக்குது. ஏதோ கவர்மெண்ட்டு பார்த்து அவங்க ஹெல்ப் பண்ணால் அவங்க பார்த்து முயற்சி பண்ணால் கொடுக்கலாம். ஆமாம். தமிழ்நாடு முதல்வருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்களுக்கு வந்து கிணறு வெட்டினா லோன் போட்டு கொடுக்கணும். சரி, கிணறு கட்டுற மாதிரி. பக்கத்துலேயே கிணறு இருக்குது. சரிங்க, அதுலேருந்து கரண்ட் எடுத்துக்கிற மாதிரி வசதி கொடுக்கணும். ஓஹோ, இந்த ரெண்டு உதவி நாங்கள் வந்து கவர்மெண்ட்டில் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். ஆமாம். இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்ல ஏதாவது கிணறு ஏதாவது வெட்டியிருக்கீங்களா நீங்கள்? கிணறு வெட்டி அதான் கரண்ட் எல்லாம் கொடுத்தோம், அவங்க எதுவுமே கண்டுக்கலையா? சர்வீஸை வந்து நீங்கள் எழுதி போட சொல்லி எழுதி எல்லாம் போட்டிருக்கீங்க, ஒன்றும் கொடுக்க வேணாம். எழுதி போட்டு நாமக்கல் வரைக்கும் போய் எல்லாம் அப்ளிகேஷன் போட கொடுத்துட்டோம். அவங்க எந்த நோட்டீஸும் எதுவும் கரண்ட் மிஸ் எந்த ஆர்டரும் வரல. அப்படிங்களா? ஆமாம். இப்போ இதுக்கும் உங்கள் பக்கத்தில் கிணறு இருக்குங்களா? பக்கத்தில் கிணறு நம்ம கிணத்துக்கும் அதுக்கும் 50 வயசுனால அவங்க சர்வீஸ் கொடுத்துட்டாங்க. ஓ, 50 அடிங்களா? இது இந்த பக்கத்தில் இருக்கிறதுங்களா? ஆமாம். ஸோ இந்த காடில் வந்து எல்லாம் விவசாயம் பண்ணியிருக்காங்களாட்டு இருக்கு. எல்லாம் முள்ளையும் போட்டு அவங்க தண்ணி கொஞ்ச நாள் இருக்கிறதுனால விவசாயம் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் முள்ளையும் போட்டிருக்காங்க, அவங்களும் விவசாயமெல்லாம் போயிட்டுருக்கு போல. ஆமாம். சரி சரிங்க சரிங்க, நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் தமிழ்நாடு முதல்வருக்கு வந்து விண்ணப்பிச்சு நாங்கள் கேட்குறோம். அவங்களால வந்து என்ன பண்ண முடியுமோ அவங்க பண்ணி கொடுக்கலாம், நான் பார்க்கலாம். ஆ சரி ஐயா, அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப ஏழ்மையான விவசாயிங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி கிணறு வந்து வெட்டியிருக்காங்க. திரும்ப வந்து அந்த கிணறு மறுபடியும் அவங்க வசதி இல்லாதனால எல்லாம் மூட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மறுபடியும் அது தண்ணிக்காக ரொம்ப போராட்டமாக போராடி வெட்டிட்டுருக்குறாங்க. அதை நீங்கள் வந்து முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து அவருக்கு முதல்வருக்கு தெரியலேன்னா கூட யாராவது பார்த்தீங்கன்னா இதை அவங்களுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணி இவங்களுக்கு ஒரு நல்ல இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து கொல்லிமலையில் வந்து தண்ணி இல்லாமல் பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்குறாங்க. நீங்கள் அவங்க உங்களால் முடிஞ்சது ஒரு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். முடிஞ்ச வலைதளங்களில் முதல்வருக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் தெரியப்படுத்திங்கன்னா அது உங்களுக்கு கோடான கோடி. இப்போ ஒரு விவசாயி வந்து நாட்டின் முன்னோடிகள், அவங்க வந்து நல்லா இருந்தால் தான் நம்மெல்லாம் வந்து சேத்துல அவங்க கை வச்சா தான் நம்ம சோத்தில் கை வைக்க முடியும். அதனால் நம்ம அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுவோமே. நன்றி, வணக்கம்.